கோட்டக்கலைவி கிருஷ்ணமூர்த்தி மனு தற்போது உச்சநீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. உத்தரவானது தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 1000 கோடி மதிப்புள்ள நிலம் சென்னை கத்தீட்ரல் சாலையில் செம்மொழி பூங்கா அருகே உள்ளது. தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான 110 கிரவுண்ட் இருக்கிறது. தோட்டக்கலைக்கு சொந்தமான நிலத்துக்கு உரிமை கோரி வி கிருஷ்ணமூர்த்தி தாக்கல் செய்த மனு தற்போது உச்சநீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன், இந்த வழக்கின் முழு விவரங்கள் என்ன? அதாவது சென்னை அண்ணா மேம்பாலம் அருகே 1000 கோடி ரூபாய் மதிப்பில் உள்ள 110 கிரவுண்ட் நிலத்தை அரசு கையகப்படுத்தும் நடவடிக்கையை எதிர்த்து தோட்டக்கலை சங்கத்தின் மேல்முறையீட்டு வழக்கை இன்றைக்கு உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த மேல்முறையீட்டு மனுவில் மூகாந்திரம் இல்லை என்று கூறிதான் உச்சநீதிமன்ற நீதிபதி தினேஷ் மகேஸ்வரி தலைமையிலான அமர்வுதான் இந்த கிருஷ்ணமூர்த்தியினுடைய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சென்னை அண்ணா மேம்பாலத்தை ஒட்டி கதிர்த்துள் சாலையில் அரசுக்கு சொந்தமான நிலத்தில் அதிமுக பிரமுகரான தோட்டக்கலை வி கிருஷ்ணமூர்த்தி தோட்டக்கலை சங்கம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி பயன்படுத்தி வந்தார். இதை மீட்பதற்கான நடவடிக்கைகளில் கடந்த 1989 அரசு கையகப்படுத்தியது. இந்த நடவடிக்கைக்கு எதிராக தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அந்த நிலம் அரசுக்கு சொந்தமானது என உறுதி செய்தது. பின்னர் அங்கு அமைந்திருந்த டிரைவின் உணவு விடுதி அனுபவித்த 20 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி தோட்டக்கலை துறை சார்பில் செம்மொழி பூங்கா அமைக்கப்பட்டது. அந்த நிலத்திற்கு எதிரில் 6.36 ஏக்கர் நிலத்தில் இருந்த தோட்டக்கலை சங்கத்தை காலி செய்ய அரசு நடவடிக்கையை எடுத்ததை எதிர்த்து தோட்டக்கலை கிருஷ்ணமூர்த்தி தொடர்ந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் மாவட்ட ஆட்சியர் விசாரணைக்கு உத்தரவிட்டது. விசாரணை நடத்திய சென்னை மாவட்ட ஆட்சியர் அந்த நிலம் சங்கத்திற்கே சொந்தமானது என்று உத்தரவு பிறப்பித்தது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த நிலம் என்பது அரசுக்கு சொந்தமானது என்று உத்தரவு பிறப்பித்தது. இதை எதிர்த்துதான் கிருஷ்ணமூர்த்தி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு என்பது உச்சநீதிமன்ற நீதிபதி தினேஷ் மகேஸ்வரி தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது இந்த நிலம் தனது அந்த சங்கத்திற்குமே சொந்தமானது என்று கிருஷ்ணமூர்த்தி சார்பில் வாதிடப்பட்டது. ஆனால் தமிழக அரசின் சார்பில் வாதங்களை முன்வைத்த மூத்த வழக்கறிஞர் வில்சனை பொறுத்தவரையில் 1989 இந்த நிலத்தை நிலம் என்பது தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமானது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தமிழக அரசுக்கு தான் சொந்தமானது, எனவே அவரது மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களும் கேட்ட நீதிபதிகள் கிருஷ்ணமூர்த்தி தாக்கல் செய்த இந்த மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு உகந்ததல்ல, மூகாந்திரம் இல்லாத வழக்கு என்று கூறி தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ராமகிருஷ்ணன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.